ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நீங்கள் நம்ம பார்க்க போகிறது ஈசிஆரில் ஒரு ஆலயம், சென்ட் ஆண்டனிஸ் சர்ச். இந்த சர்ச் வந்து ஒரு 30 வருஷம் பழமையான சர்ச்சு, ஆனால் நிறைய அற்புதம் நடந்திருக்கு. இந்த சர்ச்சோட லொக்கேஷனும் மற்ற ட்ராவல் டீட்டெயில்ஸும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் பாருங்கள். வாங்க நம்ம இப்போ சர்ச்சுக்குள்ளே போகலாம். இந்த சர்ச் என்டர் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, வலது பக்கத்தில் ஒரு மெஜஸ்டிக்கான ஸ்டாச்சு, ஒரு யூக்ரஸ்டிக் சிம்பிளில் வச்சுட்டு ஜீசஸோட ஸ்டாச்சு மேலே வச்சுருக்காங்க. ரொம்ப கிராண்ட் வெல்கமிங் உள்ளே இருந்து என்டர் ஆனோம். அப்புறம் உள்ளே என்டர் ஆனோன்னு பார்த்தீங்கன்னா, சர்ச் வந்து ரெண்டு விதமாக பிரிச்சுருக்காங்க, ஒன்று மேல் பகுதி, இன்னொன்று கீழ்ப்பகுதி. எதுக்கு இந்த ரெண்டு விதமாக பிரிச்சுருக்காங்கன்னா, பாலவக்கத்தில் கிறிஸ்டின் கம்யூனிட்டி கொஞ்சம் நிறைய பேர் இருக்கிறாங்க, அதை அகாமடேட் பண்ணுறதுக்காக ப்ரீ பிளானிங் பண்ணிவிட்டு இந்த மாதிரியே கட்டியிருக்கிறாங்க. மேலே வந்து மாஸ் நடக்கும்போது கீழே வந்து மற்ற மக்கள், வயசானவங்க ஏற முடியாது, படிக்கட்டில் ஏற முடியாதவங்க கீழே உட்காந்து மாஸ் பார்க்கலாம், கேமரா மூலமாக இல்லைன்னா டிஸ்பிளே மூலமாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல பிளானிங். அப்புறம் நம்ம என்ட்ரி ஆகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன ஒரு கேவ் ஃபார்மேஷன் மாதிரி இருக்குது. நீங்கள் யாருமே இந்த இடத்த மிஸ் பண்ணாதீங்க, ஏன்னா இந்த கேவ் வந்து பேஸ்மெண்ட் மாதிரி கீழே போகுது. கீழே போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா மாதிரி மேரியோட ஸ்டாச்சுஸ் வச்சுருக்காங்க, அது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்டாச்சுஸ். அது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கண்ட்ரியில் ஒரு ஒரு இடத்துல மாதிரி மாரி காய்ச்சி கொடுத்தது, அதோட ரிஃப்ளெக்ஷன்ஸோட ஸ்டாச்சுஸ் தான் இங்கே வச்சுருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், மதர் மேரி ஆஃப் சைனா, மதர் மேரி ஆஃப் ஜப்பான், மதர் மேரி ஆஃப் நியூசிலாண்ட், மதர் மேரி ஆஃப் ஆஃப்ரிக்கா, சவுதி அரேபியா, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்டாச்சுஸ் வச்சுருக்காங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஒரு ஒரு ஸ்டாச்சுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஸ்டோரி இருக்குது அந்த ஒரு ஒரு இதுக்கும். ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறது. ஒன்று ஒன்று டைமே இல்லை, ஒன்று ஒன்று பார்த்துட்டு பார்த்துட்டு போகிறது. கிட்டத்தட்ட ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஃபோட்டோஸ் அண்ட் டிஸ்பிளேஸ் வச்சுருக்காங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது பார்க்குறதுக்கு. நமக்கு வந்து ஒரு விரலுட்டு எண்ணிடலாம், இத்தனை டைப் ஆஃப் மதர் மேரியோட அப்பர்டேஷன்ஸ் தான் இருக்கு, இத்தனை பேர் இத்தனை டைப் ஆஃப் காட்சி தான் கொடுத்துருக்காங்க சொல்லி. ஆனால் இங்கே வந்து பார்த்தா தான் தெரியுது, இத்தனை வெரைட்டிஸ் ஆஃப் காட்சி கொடுத்துருக்காங்களா, இத்தனை இடத்துல கொடுத்துருக்காங்களா, இத்தனை டெஸ்டிமோனிஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி. ஒரு நல்ல இன்ஃபர்மேட்டிவான ஏரியா பிளேஸ் இது. அந்த அண்டர் கிரவுண்ட் கேபிள் வந்து பார்த்துட்டு வெளியில் வந்தால் சென்ட் ஆண்டனியோட ஸ்டாச்சு வச்சுருக்காங்க. அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா க்ரூசிஃபிக்ஷனோட ஸ்டாச்சுவும் வச்சுருக்காங்க. ஒரு நல்ல கார்டன் மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை தாண்டி அந்த ஸ்டேர்க்கு கீழே சைடு என்ட்ரி இருக்குது. அது கீழே போனால் தான் நம்ம நான் லோவர் சொன்னது, லோவர் சாப்பிள் சொன்னதான் அந்த சாப்பிள், அங்கே தான் சென்ட் ஆண்டனியோட ஸ்டாச்சு வச்சுருக்காங்க. அந்த ஸ்டாச்சு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சின்னோண்டு குட்டியோண்டு ஸ்டாச்சு, ஒரு 600 இயர்ஸ் ஓல்டு ஸ்டாச்சுன்னு சொல்கிறாங்க. அது வந்து இப்போ உங்களுக்கு நீங்கள் பார்க்குறீங்க டிஸ்பிளேயில், அது சின்னதை நான் உங்களுக்கு ஜூம் இன் பண்ணிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன், நீங்கள் பாருங்கள். குட்டி உண்டு, அதுக்கு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது, அந்த ஹிஸ்ட்ரியை நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான் என்னோடய அப்கமிங் வீடியோஸில். 1970s 1980s பார்த்தீங்கன்னா ஈசிஆரில் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டின் சர்ச்சஸ் கிடையாது. அப்போது அங்கே இருந்த சர்ச்சஸ் பார்த்தீங்கன்னா சென் ஆனி அண்ட் ஜோக்கிம் சர்ச் தான் இருந்தது, வெட்டுவாங்கனி. அதுதான் தாய் பங்காக இருந்தது, அது வந்து மெட்ராஸ் மயிலாப்பூர் பங்குக்கு அட்டாச்சாக இருந்தது. அந்த டைமில் இந்த இடத்துல இருந்த பாலவாக்கம், ஈஞ்சம்பாக்கம், அக்குத்தள்ளி, சோழினூர் ஜங்ஷன், அந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா சர்ச்சஸ் இல்லாதனால எல்லா மக்களும் பார்த்தீங்கன்னா ஒன்று பெசநகருக்கு வருவாங்க, இல்லைன்னா சின்ன ஆண்டியன் அண்ட் சோக்கிம் சர்ச்சுக்கு வருவாங்க. அப்போது அந்த மக்கள் வந்து அந்த இடத்துல ஒரு சர்ச் இருந்தால் நல்லாயிருக்கும்னு எதிர்பார்த்தாங்க. அப்படி இருக்கும்போது தான் ஒரு இன்சிடென்ட் ஒன்று நடந்தது. ஃபாதர் ஜார்ஜ்னு ஒருத்தர் பாரிஷ் பிரிஸ்ட்டு வந்தார், அண்ட் சின்ன ஆனி அண்ட் சோக்கிம் வெட்டவங்க இன்றைக்கி. அவர் என்ன டிசைட் பண்ணார்னா, பாலவாக்கத்தில் இந்த சரௌண்டிங்கில் இன்னொரு சின்ன சர்ச் ஒன்று கட்டணும்னு சொல்லி. அப்போ அந்த டைமில் ஒரு சின்ன சாப்பிள் கட்டணும்னு சொல்லி இடத்த தேடிட்டு இருக்கும்போது அவருக்கு வந்து ஒரு சின்ன பீஸ் ஆஃப் லேண்ட் கிடச்சிது. அந்த இடத்துல என்ன பண்ணார், அவர் சின்ன ஒரு சாப்பிள் கட்டில் அவர் வந்து ஒரு சின்ன கொட்டாய் மாதிரி ஒரு ஓலை குடிசை மாதிரி கட்டிட்டு அதில் ப்ரே பண்ணியது, மக்கள் கூட்டிட்டு வச்சு ப்ரே பண்ணியிருந்தார். அப்புறம் அந்த டைமில் வந்து அவங்க லேண்டு கிடைக்காதனால சீஃப் மினிஸ்டர்கிட்ட போய் ரிக்வெஸ்ட் பண்ணி மற்றெல்லாம் பண்ணி பண்ணாலும் அவங்களுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கலை. இப்போ தான் ஒரு மிராக்கிள் அவங்களுக்கு ஃபாதர் ஜார்ஜுக்கு நடக்குது. மிஸ்ஸஸ் ஜெயந்தி சுகுமார்னு ஒருத்தங்க இருக்கிறாங்க இந்த பாலவக்கத்தில், இப்போ ப்ரெசண்ட் அந்த லேண்டுக்கு ஓனர். அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு வந்து ஒரு கனவு வருது. அதே டைமில் வந்து அவங்க வந்து ஒரு கிறிஸ்டின் இன்ஸ்டிடியூஷன்ஸில் தான் அவங்க படிச்சிருக்காங்க. அப்படி இருக்கும் அந்த கனவுல என்ன, அவங்க வந்து ஒரு ரீட்ரீட் சென்டர் மாதிரி கட்டுற மாதிரி அவங்களுக்கு ஒரு கனவு வந்திருக்கு. அப்போ என்ன வந்திருக்காங்க, அவங்க வந்து ஃபாதர் ஜார்ஜ் கிட்டே வந்து பேசியிருக்காங்க, இந்த மாதிரி நான் இந்த இடத்த நான் கொடுக்குறேன், எனக்கு ஒரு ரிட்ரீட் சென்டர் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி.
ஃபார் ஜார்ஜ் என்ன பண்ணிருக்காரு, ஃபார் லாரன்ஸ் ராஜ்க்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டுருக்காரு. ஸோ அது லாரன்ஸ் ராஜ் யாருன்னா, அது உங்களுக்கு நான் ப்ரீவியஸ் வீடியோலாம் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அவர் தான் நிறைய சர்ச்சஸ் சென்னையில் ரெனோவேட் பண்ணியிருக்காரு. சாந்தன் சர்ச்சு, பெசநகர், லிட்டில் மவுண்ட், அப்புறம் சென்ட் த்ரேசஸ் சர்ச்லாம். அவர் வந்து இந்த உங்கள் சுகுமார் கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணதுனால அவர் வந்து இந்த சரி நான் உங்களுக்கு நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன சாப்டர் கட்ட தொடங்கியிருக்கிறார், தொடங்கினார். அதுக்கப்புறம் சில டெவலப்மெண்ட்ஸ் நடக்கும்போது அவங்க சுகுமார் கிட்டேருந்தும் ஃபுல் பேமெண்ட்டு கொடுத்துட்டு லேண்ட் வந்து சர்ச் வாங்கிட்டாங்க. அப்போது கட்டினது தான் இந்த சர்ச். ஆனால் இந்த சர்ச்சில் வந்து நிறைய பேர் வந்து நிறைய புதுமை நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. சில ஆண்டனி மேலே இருக்கிற நம்பிக்கைனால. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் என்னால் அப்கமிங் வீடியோஸ்லாம் நல்லா நிறைய போஸ்ட் பண்ண முடியும். உங்கள் சப்போர்ட் எனக்கு தேவை. தேங்க்யூ வெரி மச்.